தனியார் மருத்துவ கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் 50 விழுக்காடு இடங்களுக்கு அரசு கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்தார். வழக்குகளின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள தனியார் மருத்துவ கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் மருத்துவ படிப்பில் மொத்தமுள்ள இடங்களில் 50 விழுக்காடு இடங்களில் சேர்க்கப்படும் மாணவர்களிடம் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வசூலிக்கப்படும் கட்டணத்தையே வசூலிக்க வேண்டும் என தேசிய மருத்துவ ஆணையம் கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்துள்ளன. இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி மற்றும் நீதிபதி மாலா அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தரப்பில் அரசு கல்லூரிகளில் நிர்ணயித்த கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்று எப்படி தங்களை நிர்பந்திக்க முடியும் என கேள்வி எழுப்பினர். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் லாப நோக்குடன் செயல்படக்கூடாது என்பதை உறுதி செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி 50 விழுக்காடு மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலித்துவிட்டு மீதமுள்ள 50 விழுக்காடு மாணவர்களுக்கு அதை மானியமாக பயன்படுத்துமாறு கூறுவது எப்படி நியாயம் என கேள்வி எழுப்பினர். அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய இடங்களில் போதுமான மாணவர்கள் சேராவிட்டால் என்னவாகும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதுகுறித்து நிபுணர்கள் குழு ஆய்வு செய்ததா என்றும் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் நிபுணர் குழு அறிக்கையை வரும் திங்கட்கிழமை தாக்கல் செய்வதாக தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து வழக்குகளின் தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர்.